இது உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட உள்ளது. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனெக்ஷனில் இருக்கும், நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இதை தான், இந்த மோசடியை தான் 2020 எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சார்பதிவாளர் எழுதுகிறாரு, ஆவணத்தை பதிவுக்கு ஏற்பதில் முரண்பாடுகள் உள்ளதாக தெரிகிறது. மறுத்ததனால் அவர் மாற்றப்பட்டு ராஜதுரை என்பவர் சார்பதிவாளராக அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அந்த 49% எந்த சர்வே நம்பர்லன்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆவணம், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பல சர்க்குலர்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம தலைமைச் செயலருக்கு அனுப்பிச்சிருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கோம், உடனடியாக அவர்கள் தலையிட்டு நம்ம 4 கோரிக்கைகள் வைத்துள்ளோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஷன் கூட பண்ணலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க பவரில் இருக்கும்போது அவங்களால ஆவணங்களை மாற்ற முடியும். அறப்போர் இயக்கம் ஏற்கனவே பத்திரப்பதிவு துறையில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வந்துள்ள மோசடிகளை, அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலையமாகட்டும், அடுத்தபடியாக பிஏசிஎல் நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஊழல்களை நம்ம வெளியிட்டிருந்தோம். இன்றைய தினம் எப்படி பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவில் செலவில் செய்யப்பட போகின்ற அந்த திட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் நாம் எல்லாம் வீட்டுக்குள் இருந்தபொழுது அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள இடத்துல எப்படி மோசடி வேலைகள் வந்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் செய்துள்ளார்கள், அதுவும் மிக முக்கியமாக உயர் பதவியில் உள்ள பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள அந்த பரந்தூர் கிராமம் நெல்வாய் கிராமம் பகுதியில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரத்துடன் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமைச் செயலர் அவர்களிடம் கொடுத்துள்ளோம். இது உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். அப்போ உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம். இதோடைய விவரம் என்னென்னா, காஞ்சிபுரத்தில் பிரகாஷ் சில்ஸ் அண்ட் சாரிஸ் பிரைவேட் லிமிடெட் என்று ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் அவர்களுக்கு சொந்தமான 73 ஏக்கர் நிலம் பரந்தூர் கிராமத்தில் இருக்குது. இப்போ அந்த பரந்தூர் நெல்வாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலம், அதை வந்து விமான நிலையம் அமைக்கும் பொழுது மிக அதிக விலை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை, அதாவது உதாரணத்துக்கு ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னா ஒரு செட் ஆஃப் சர்வே நம்பர்ஸில், அதில் வெறும் 50 சென்ட்டை மட்டும் அவர்களுக்குள்ளாகவே ஃபேமிலிக்குள்ளாகவே பதிவு செய்வதற்கு தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் செய்யும் பொழுது மார்ச், நான் இந்த லெட்டர் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், அந்த லெட்டர் காப்பீஸ் வந்து அந்த காஞ்சிபுரம் இணை 2 சார்பதிவாளர் அவரிடம் மார்ச் 2020 கொடுக்கப்படுகிறது. அந்த சார்பதிவாளர் பிரகாஷ் என்ற சார்பதிவாளர் தெளிவாக ஒரு கடிதமும் எழுதுகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனெக்ஷனில் இருக்கும், நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒரு 4 டாக்குமெண்ட், அதாவது நிறைய ஏக்கர் உள்ள நிலத்தை எந்த சர்வே நம்பர், இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு 20 சென்ட் இல்லை 25 சென்ட் நீங்கள் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 25 சென்ட் எந்த சர்வே நம்பரில் இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஒரு சர்வே நம்பரை குறிப்பிடாமல் 15 சர்வே நம்பரை குறிப்பிட்டு, 50 ஏக்கருக்கு உள்ள 15 சர்வே நம்பரையும் குறிப்பிட்டு, இந்த ஒரு 20 சென்ட் 25 சென்ட் மட்டும் நான் ரொம்ப அதிக விலைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சேன்னா, அந்த 15 சர்வே நம்பர்லையும் நான் இந்த விலைக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை தான், இந்த மோசடியை தான் 2020 எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சார்பதிவாளர் எழுதுகிறாரு, இந்த ஆவணங்கள் ஆகியவற்றை பரந்தூர் மற்றும் நெல்வாய் கிராம சர்வே எண்கள் 630 மற்றும் வேறு சில சர்வே எண்களும் சேர்த்து குறிப்பிட்டு, சர்வே எண்களுக்கு குறிப்பிட்ட விஸ்தீரணம் என்று குறிப்பிடாமல் தோராயமாக அதிக பரப்பளவில் அனைத்து சர்வே எண்களுக்கான விஸ்தீரணத்தையும் குறிப்பிட்டு, குறைந்த பரப்பளவை மட்டுமே சதுரடியாக மாற்றி பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இதனை ஆய்வு செய்ததில் ஆவணத்தை பதிவுக்கு ஏற்பதில் முரண்பாடுகள் உள்ளதாக தெரிகிறது. கிராம வரைபடம் வில்லங்க சான்று சுற்றியுள்ள சர்வே எண்கள் ஆய்வு செய்ததில் அனைத்து சர்வே எண்களும் நிலமாகவே உள்ளது. பசுமை விமான நிலையம் அமைய கருத்துரு உள்ள நிலையில்
அதிக விஸ்தீரணத்தில் அதிக சர்வே எண்களை சதுரடியாக மாற்ற ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து நிலம் கையகப்படுத்துவதற்கான இழப்பீட்டுத் தொகை சதுரடியில் பெறும் பொருட்டு இவ்வாவணம் சதுரடியாக மாற்றி பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட உள்ளது அப்படின்னு சார் பதிவாளர் மாவட்ட பதிவாளருக்கு கடிதம் அனுப்புகிறார். அப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார். அதற்கு மாவட்ட பதிவாளர், ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான், இதை நீங்கள் முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை ப்ரெசன்டேஷனுக்கே வரும்பொழுதே இதை குறிப்பிட்டு அந்த டாக்குமெண்ட்டே நீங்கள் வாங்கியிருக்கவே கூடாது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், உடனடியாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூன் 15 தேதி பதில் அனுப்புகிறார். அந்த பதிலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மேற்குறிப்பிட்டுள்ள கிரய ஆவணங்களை பதிவிற்கு தாக்கல் செய்த போதே தனிமனை அமைந்துள்ள உட்பிரிவு சர்வே எண் விவரத்தினை குறிப்பிடக் கோரி பதிவு சட்டம் 1908 பிரிவு 22 குறிப்பிட்டு திருப்புச்சீட்டுடன் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், ஆவணத்தை வந்து பதிவு செய்யாமல் திரும்பி வழங்கியிருக்க வேண்டும். எனவே மேற்படி நிலுவை ஆவணங்கள் அந்த 4 ஆவணங்களை குறிப்பிட்டு ஆகியவற்றை பரிசீலித்த வகையில் பார்வை 2 கண்ட பதிவுத்துறை தலைவர் அவர்களின் சுற்றறிக்கையின்படி செய்து ஆவணத்தாரருக்கு வழங்க வழிவகை இல்லை என்ற விவரம் சார்பதிவாளருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு வழி இல்லை, நீங்கள் டாக்குமெண்ட்டை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட பதிவாளரும் லெட்டர் அனுப்புகிறார். இது ஜூன் 15 அனுப்புகிறார். அமிச்ச உடனேயே நம்ம ஏற்கனவே இப்போ பிஎஸ்சியில் எப்படி வந்து மோசடி செய்த நிலங்கள், அதாவது தடை செய்யப்பட்ட நிலங்களை பதிவு செய்யணும் சொல்லி ஒரு கூடுதல் பதிவாளர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அதே ஸ்ரீனிவாசன் என்பவர் இதிலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கடிதம் அனுப்புகிறார். அவருக்கு கூடுதல் ஐஜி, ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருவர் நேரடியாக அந்த பிரகாஷ் சில்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த கணேஷா என்பவர் வந்து அவருக்கு மனு கொடுத்ததாகவும், அந்த மனுவின் மீது நான் மனுவை பார்த்தேன், அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த லெட்டரையும் இதெல்லாம் பார்க்கலாம், நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து சர்டிஃபைடு காப்பி போட்டு ஆவணங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸை எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு மனு வந்திருக்கு பிரகாஷ் செல்ஸ் அவங்ககிட்டேருந்து, மனு பரிசீலிக்கப்பட்டது, மனுவுடன் இணைத்து வரப்பெற்ற ஆவண நகல்களிடம் சொத்து விவரத்தில் சதுரடி என குறிப்பிட்டுள்ள ஒரே காரணத்திற்காக இதற்கு தடையின்மை சான்று கோருவது தவறு, மேலும் மனைப்பிரிவிற்குரிய அளவுகோள்களும் எவ்வித அடிப்படைகளும் ஆவணத்தில் இல்லாத நிலையில் ஆவணத்திற்கு மனைப்பிரிவு அது லேஅவுட் அங்கீகாரம் கோருவது சரியென்று இவற்றை தனி மனைகளாக இண்டிவிஜுவல் பிளாட்ஸாக கருதின் சார்பதிவாளர் நிலையில் மதிப்பு நிர்ணயம் செய்து பதிவு செய்து விரைந்து விடுவிக்குமாறு கோரப்படுகிறதுன்னு நேர அடிஷ்னல் ஐஜி அவருக்கு கீழே இருக்கிற டிஐஜிக்கு எழுதலை, அவருக்கு கீழே இருக்கிற மாவட்ட பதிவாளருக்கு இல்லை, நேர சார்பதிவாளருக்கு அவர் உடனடியாக இதை பதிவு செய் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புகிறார். இதன் அடிப்படையில் அந்த பிரகாஷ் அப்படிங்கிற சார்பதிவாளர் பதிவு செய்ய மறுக்கிறார். மறுத்ததனால் அவர் மாற்றப்பட்டு ராஜதுரை என்பவர் சார்பதிவாளராக அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்டு ஜூலை 29 தேதி நீங்கள் பார்க்கலாம், அந்த இசி எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த இசி டாக்குமெண்ட் படி ஜூலை 29 தேதி இந்த ஆவணங்கள் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு டேபிளாகவே கொடுத்துருக்கோம், எவ்வளவு அவங்க கோரியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த முதல் டேபிள்லேயே நீங்கள் பார்க்கலாம். வெறும் அதாவது இந்த முதல் டேபிளில் ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், 54 ஏக்கரில் 49.5 சென்ட்டு, 9 ஏக்கரில் வெறும் 25 சென்ட்டு, 4 ஏக்கரில் 21 சென்ட்டு, 6 ஏக்கரில் 22 சென்ட்டு. ஆனால் அது சென்ட்டாக குறிப்பிட்டு பதிவு பண்ணலை, சதுரடியாக. அப்போ சதுரடியாக குறிப்பிட்டால் அது பிளாட்டு, பிளாட்னா அப்ரூவல் வாங்கணும் இல்லை. இரண்டாவது, நீங்கள் 54 ஏக்கருக்கான அனைத்து சர்வேயன்களையும் குறிப்பிட்டு 20 சர்வே நம்பர் குறிப்பிட்டிருக்காங்க, நீங்கள் அடுத்த டேபிளில் பார்க்கலாம் எவ்வளோ சர்வே நம்பர் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கவுண்ட் பண்ணியே நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ 15-20 சர்வே நம்பர் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். 49.5 சென்ட் எந்த சர்வே நம்பரில் வருது அதை குறிப்பிட்டு அந்த சர்வே நம்பரில் மட்டும்தான் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படி இருந்தாலும், அப்போ அதில் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் 54 ஏக்கருக்கான சர்வேயன்களையும் குறிப்பிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இதை நாங்கள் உங்களுக்கு சேல் டீட்டோட காப்பியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த சேல் டீட்டோட காப்பியிலையும் கடைசியில் ஷெட்யூலில் பார்க்கலாம்.
இந்த சர்வே எண்ணில் இவ்வளோ லேண்ட் இருக்குது, இந்த சர்வே எண்ணில் இவ்வளோ லேண்ட் இருக்குது, இந்த சர்வே எண்ணில் இவ்வளோ லேண்ட் இருக்குது, மொத்தமாக 54 ஏக்கர் இருக்குது, அதில் 49.5 சென்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 49.5 சென்ட் எந்த சர்வே நம்பர்லன்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆவணம், இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பல சர்க்குலர்ஸ் போட்டிருக்காங்க ஏற்கனவே. சர்க்குலர் அவர் அதுதான் குறிப்பிட்டார், மாவட்ட பதிவாளர் சர்க்குலர் படியே அது தவறுன்னு. அந்த சர்க்குலரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அந்த சர்க்குலரும் நம்ம அனெக்ஷஸில் அட்டாச் பண்ணுறோம். அந்த சர்க்குலர்லேயும் மிக தெளிவாக ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனே போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேலே காணும் உதாரணத்தின்படி மனை அமைந்துள்ள சர்வே எண் விவரம் குறிப்பிட்டால் மட்டுமே ஆவணம் பதிவுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சர்க்குலரும் இருக்குது. சுற்றறிக்கை நாகா எண் 21352/C1/2018 ஜூலை 5, 2018 அன்று அந்த சர்க்குலர் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல சர்க்குலர்ஸும் அமைச்சாச்சு. அப்போது தெளிவாக ஒரு கூடுதல் ஐஜி கேவி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ராஜதுரை அவர்கள், ராஜதுரை தான் இப்போ ரீசெண்டாக இங்கே குடுவாஞ்ச் இந்த ஒரு விஜிபி ஏதோ ஒரு விஜிபியோ ஏதோ ஒரு பிளாட்டில் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அந்த பிளாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தவறாக அந்த அரசாங்கத்திற்கு போக வேண்டிய பிளாட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் அந்த பர்சன். அவரே தான் இங்கேயும் வந்து சார் பதிவாளராக இருந்து இதை செய்திருக்கிறார். கேள்வி என்னவென்றால், இப்போ இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லாஸ், அதனால் ஏற்படக்கூடிய லாஸ் என்ன? இப்போ மதிப்பு நிர்ணயம் செய்யும் பொழுது 871,000 ரூபாய் இருக்குது ஒரு ஏக்கருக்கு இந்த நிலம். அதை இவர் 65,00,000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்கிறார். 2020 65,00,000 அப்படின்னு நிர்ணயம் செய்கிறார். அப்போ 65,00,000 அப்படின்னு சொல்லி 49.5% 32,00,000 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறார். கைட்லைன் வேல்யூ 871,000. அப்போது நாளைக்கு இப்போ அக்விசிஷன் நடக்க போகுது. அக்விசிஷன் நடக்கும்போது என்ன ஃபார்முலா அப்ளை, நமக்கு வந்து தெரியும் இப்போ புதியதாக வந்திருக்கக்கூடிய நில சட்டமெல்லாம். அப்போ அந்த சட்டத்தின்படி என்ன என்ன மார்க்கெட் வேல்யூ இன்டு 4 times, ரூரல் பகுதியாக இருந்தால் 4 மடங்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அப்போ 4 மடங்கு கொடுக்குறாங்கன்னா, இப்போ 73 ஏக்கர் அந்த அனைத்து சர்வே எண்கள்லையும் அவங்க வந்து இப்போ இந்த வேல்யூ குறிப்பிட்டு, இந்த வேல்யூக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் குறிப்பிட்டு வாங்குவதற்கான வழியை தான் இந்த மோசடி மூலமாக ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த 73 ஏக்கருக்கும் 871,000 ரூபாய் கைட்லைன் வேல்யூ இருந்ததை நீங்கள் அப்ளை பண்ணி அதை இன்டு 4 மடங்கு, ஸோ 871,000னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 35,00,000 ரூபாய் கொடுக்கணும். 4 மடங்கு ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும் சட்டப்படி. அப்போ 35,00,000னா எவ்வளவு? 73 ஏக்கர் இவங்க பிரகாஷ் சில்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு 25 கோடி ரூபாய் பணம் வரும் இதன் மூலமாக. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 73 ஏக்கருக்கு இந்த கைட்லைன் வேல்யூவை மாற்றி அமைத்ததன் மூலமாக, 65,00,000 மாற்றி அமைத்ததன் மூலமாக இன்டு 4 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. 73 ஏக்கருக்கு 191 கோடி ரூபாய், 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டிய இடத்துல 191 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு மோசடி வழியை ஏற்படுத்தி உள்ளனர். அப்போ இந்த இதன் மூலமாக அரசுக்கு இப்போ 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. அப்போ அந்த 165 கோடி ரூபாய் இழப்பை உடனடியாக அரசு தடுக்க வேண்டும். ஏன் இதில் வந்து பல கேள்விகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், பத்திரப்பதிவுத்துறை ஒரு மாஃபியா துறையாக இயங்குகிறது. பத்திரப்பதிவுத்துறையில் பிஎஸ்சிஎல் நிலங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட 11 சார்பதிவாளர்கள் அந்த புகாருக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் வெறும் சார்பதிவாளர்களை மட்டும் பண்ணுறீங்க? சார்பதிவாளர்களிடம் சொல்லப்படுவது இந்த மாதிரி ஃப்ராடு நடக்கும் பொழுது என்ன, சார்பதிவாளர்கள் மட்டுமா செய்கிறாங்க, அதற்கு மேலே உள்ள அதிகாரிகள் பிஎஸ்சிஎல் நிலத்திலையும் கேவி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார், இதுலேயும் கடிதம் அனுப்பியிருக்காங்க, கண்காணிப்பாளர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அவருடைய கண்காணிப்பாளர். அப்போது அவருடைய கண்காணிப்பாளர் அவர் அவங்க மேலாம் வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஷனாவது நடக்கணுமா இல்லையா? இன்று அதுலேயும் நடக்கலை. இப்போ இப்பொழுதாவது இதில் உடனடியாக அமைச்சர் மூர்த்தி, செயலர் ஜோதி நிர்மலா சாமி, நம்ம தலைமைச் செயலருக்கு அனுப்பிச்சிருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கோம், உடனடியாக அவர்கள் தலையிட்டு நம்ம 4 கோரிக்கைகள் வைத்துள்ளோம். அந்த 4 கோரிக்கைகள் என்னென்னா, முதல்ல இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து, இன்றைக்கி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா புகார்களையும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முதல் நிறைய என்கொயரி அப்படிங்கிற பேர்லேயே பல மாதங்கள் இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. அப்படி இல்லாமல் ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கும் பொழுது அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து அரசாங்கம் இதை விசாரிக்கணும். ரொம்ப முக்கியமாக இப்பொழுது ஒரு சட்டம் திருத்த சட்டம்
ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த வாரம் நமக்கு தெரியும் ஜனாதிபதி அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன, மோசடி நிலங்களை இந்த மாதிரி மோசடியாக பதிவு செய்ததை ரொம்ப முக்கியமாக செக்ஷன் 22 ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ஷன் 22A படியும் B படியும் அதை வயலேட் பண்ணக்கூடிய நிலங்களை இப்பொழுது பத்திரப்பதிவுத்துறையே அதை கேன்சல் பண்ணுவதற்கான அதிகாரமும், அந்த மாதிரி மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய சட்ட திருத்தமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ அதன்படி உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக அந்த மோசடி ஆவணங்கள் ரத்து செய்யப்படணும். அப்போ உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்போ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அதை நாம் வந்து அடுத்தபடியாக கேட்டுள்ளோம். அதே போல் இந்த மாதத்துடன் அந்த அதிகாரி இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள் மோசடி செய்யக்கூடிய அதிகாரிகள் ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க. ஒருவர் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அவரை வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது பிஏசிஎல்ல, அதை பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது கே வி சீனிவாசனாக இருக்கட்டும், ராஜதுரையாக இருக்கட்டும், மற்ற அதிகாரிகள் யாரெல்லாம் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவர்கள் மீது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம். கைட்லைன் வேல்யூவை மீண்டும் பழைய கைட்லைன் அந்த அதில் என்ன சரியான மார்க்கெட் ரேட்டோ அதற்கு ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர அவர்கள் இந்த மாதிரி கூடுதலாக 65 லட்சம் ரூபாய்க்கு மாற்றி அமைத்ததை அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதன் மூலமாக இந்த புகாரை நாம் தலைமைச் செயலர், லஞ்ச ஒழிப்புத்துறை, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மற்றும் ஜோதி நிர்மலாசாமி செக்ரட்டரி அவர்கள் 4 பேருக்கும் நாங்கள் அனுப்பியுள்ளோம். உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளோம். சார், நடவடிக்கை எடுத்து இப்ப அவர் ரிட்டையர் ஆக போறாரு பத்து நாள் ரிட்டையர் ஆக போறாரு அப்ப நீங்க பத்து நாளைக்குள்ள இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாகணும்ல அதுதான் வந்து நம்ம கேட்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி பல புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலே என்கொயரிங்கிற ஸ்டேஜ்லேயே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பல ஓராண்டு தள்ளுவது பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நாம் கொடுத்த புகாரில் 2 தான் எஃப்ஐஆராக மாறி இருக்கிறது, கேசி வீரமணி, வேலுமணி 2 தான் எஃப்ஐஆராக மாறி இருக்கிறதே தவிர மற்றபடி மற்ற அனைத்து புகார்களும் இன்னும் என்கொயரி ஸ்டேஜிலேயே விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை அப்படிங்கிறதான் காமிக்குது. நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அப்படியே எடுத்தாலும் இந்த பிஏசிஎல் மாதிரி வெறும் சப்ரிஜிஸ்டார் அளவில் மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, இது நிற்காது. ஏனென்றால் அவர்களை இதை செய் என்று தூண்டுபவர்கள், கூட்டு சதி செய்பவர்கள் உயரதிகாரிகள். அப்போது நீங்கள் அவர்களை மீது நடவடிக்கை இன்றைக்கு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது கிடையாது. பத்திரப்பதிவுத்துறையே எடுத்துக்கோங்களேன், பத்திரப்பதிவுத்துறையிலேயே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய அதில் வந்து 66 ஏக்கரை கொண்டு போய் ராயபுரம் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில், பள்ளிக்கரணை நிலத்தை ராயபுரம் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவு செஞ்சாங்க. சிசிபியில் 2012 ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்று வரை பதிவு செய்த அதிகாரி மீது எஃப்ஐஆர் வரல, மிச்சவங்க மேலே போட்டிருக்காங்களே தவிர பதிவு செய்த அதிகாரி அங்கேயர் கண்ணின்றவங்க அடிஷ்னல் ஐஜி இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ராடுகளையும் கண்டுபிடிக்க வேண்டிய ஹெட் அவங்க. இரண்டாவது இது மாதிரி இப்போ இவரும் அடிஷ்னல் ஐஜி. அப்போது இது என்ன காண்பிக்குது, இவர்களை அனைவரையும் காப்பாற்றுவது யார், ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் சிவனருள் இருக்காருன்னா இன்றைக்கி அவர் காப்பாற்றிட்டு இருக்கார் நடவடிக்கை எடுக்காமல். அதுக்கு மேலே ஜோதி நிர்மலா சாமி இருக்காங்கன்னா அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல். மேலே அமைச்சர் மூர்த்தி இருக்காரு அப்படின்னு சொன்னால் காப்பாற்றிட்டு இருக்காரு. வெறும் சப்ரிஜிஸ்டார் அளவில் மட்டும் நடவடிக்கை எடுத்து அமைச்சர் மூர்த்தி அவர்களும் ஜோதி நிர்மலா சாமி அவர்களும் சிவனருள் ஐஏஎஸ் அவர்களும் ஊழல்வாதிகளை காப்பாற்றக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமா, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப பிஎஸ்சிஎல்ல இந்த அரசுலயும் 2022 நடந்திருக்கு. லோதா கமிட்டி வந்து கடிதம் கொடுத்ததாக மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க, மார்ச் மாதம் லெட்டர் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்ப அதன் மீதெல்லாம் நடவடிக்கை எங்க, உயர் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எங்க? ஒரு ஒரு அடிஷ்னல் ஐஜி தடை செய்யப்பட்ட ஒரு நிலத்தை நீ பதிவு செய்யணும்னு அனுப்புறாரு, ஒரு அடிஷ்னல் ஐஜி
பண்ணவே கூடாதுன்னு சர்க்குலர் இருக்குது, சட்ட விதிகள் இருக்குது, செய்யக்கூடாதுன்னு இருக்குது. சப்ரிஜிஸ்ட்ராரே அனுப்புகிறாரு, இந்த மோசடி செய்யறதுக்காக தான் இவங்க இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இதை நான் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுன்னு கேட்குறாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலத்தை நீ உடனடியாக ரெஜிஸ்டர் செய்து விரைந்து விடுவிக்குமாறு அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஷன் கூட பண்ணலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க பவரில் இருக்கும்போது அவங்களால ஆவணங்களை மாற்ற முடியும், அவங்களால பல வேலைகளை செய்ய முடியும். நாம் இன்றைக்கி வெளியிடுறோம், நாளைக்கு இந்த ஆவணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் இதை வந்து ஆன்லைனில் போட்டு சர்டிஃபைடு காப்பி போட்டு தான் வாங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அந்த ஆவணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் டீடு, பின்னாடி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கியூஆர் கோடோடு இருக்கும் மேலே. இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஆவணம். நாளைக்கு தூக்கினாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்போது இவர்கள்லாம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்ய, இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம வந்து ஒரு சிட்டிசன்ஸ் குரூப்பாக மீண்டும் மீண்டும் இதை தான் கேட்க முடியும், அதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.